ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்வா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு வெந்தய குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி, நம்ம என்ன சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அரிசியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், வெந்தயத்தோட ஸ்மெல் வரணும். அந்தளவுக்கு வறுத்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு உளுந்து, உங்களுக்கு மெஷரிங் ஸ்பூனால் வேணும்னா கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு உளுந்து வெந்தயமும் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் கருகப்பில் போட்டுக்கோங்க. கருகப்பில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே ஆட் பண்ணுறேன். இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பூண்டு எண்ணெயில் வறுப்படும் போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பூண்டும் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வெந்தய குழம்பு, புளி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வெந்தய குழம்புலாம் எப்பயுமே வந்து காய்கள் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காய் வேணும்னா வந்து நீங்கள் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிடுவோம். வதங்கினதுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இது வந்து கடையில் வாங்கினதுனால. அடுத்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வேக விடுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, சாரி கால் டம்ளர் அளவுக்கு வந்து விடுங்க. அந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து திக்காக ஒரு மசாலா கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து உப்பு நான் ஆட் பண்ணேன், அது வீடியோவில் கவர் ஆகலை. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் மெஷரிங்கில் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்து நல்லா திக்காக மாறணும். திக்காக மாறுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட பவுடர், அந்த நம்ம அரைச்சோல்ல அந்த பவுடர் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆரோக்கியமான வெந்தய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வெயிலில் வந்து சுற்றுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறுலாம் புண்ணாயிடும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் உடம்பு குளிர்ச்சி நல்லா கொடுக்கும், வயிறு புண்ணு எல்லாமே ஆற்றும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி, சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி. நம்மளோட அடுத்த ரெசிபி என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.